வணக்க நண்பர்களே. இலங்கையில் நடக்கக்கூடிய இன்றைய சூழல் நாம் அனைவரும் அறிவோம். பொருளாதார நெருக்கடி என்பது இப்போது அரசியல் நெருக்கடியாக ஆகிவிட்டது. மக்களுடைய கிளர்ச்சி, இது எல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான் கடந்த சில நாட்களாக. தற்போது இலங்கையின் சூழல், அடுத்தது இலங்கையின் எதிர்காலம், இது குறித்து மூத்த ஊடகவியலாளர் நேரு அவர்களிடம் கலந்துரையாடப் போகிறோம். இவர் நீண்டகால ஊடக அனுபவம் கொண்டவர், கனடாவில் வாழக்கூடியவர், ஈழ விஷயங்களை தொடர்ந்து அவதானித்து வருபவர். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப தற்போதைய இந்த இலங்கை சூழல், முக்கியமா இந்த பொருளாதார நெருக்கடிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இலங்கையுடைய பொருளாதார பிரச்சனை இன்று இருக்கக்கூடிய தலைமைகளால் மாத்திரம் ஏற்படவில்லை. அது இலங்கை, அதாவது சிங்கள தேசம் சுதந்திரம் பெற்றதாக சொல்லக்கூடிய 48 அந்த தேசம் ஒரு இனவாதத்தை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சியை நோக்கி கட்டியெழுப்பப்பட்டதாக அமைந்தது என்று, அது தன்னுடைய பொருளாதார அழகை ஒழுங்குபடுத்தி சீர் செய்து தன்னை கட்டியெழுப்பிய ஒரு தேசமாக மாறவில்லை, அமையவில்லை. அதனுடைய வெளிப்பாடு, அது தொடர்ச்சியாக இனவாதத்தில் இருந்தே தன்னை கட்டியெழுப்பி சென்றதே ஒழிய, அது 48 வந்த அனைத்து சிங்கள தலைவர்களும் அவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டார்களே ஒழிய, ஒரு நாட்டினுடைய பொருளாதார அழகு, என்னால் வெள்ளையர்கள் விட்டு சென்ற பொழுது அவர்கள் தங்களுடைய ஒரு பொருளாதார அழகை அங்கு உருவாக்கியிருந்தார்கள். தேயிலை, இறப்பர், இதற்காக கூட தமிழக தாய தமிழ் உறவுகள் அந்த தோட்டங்கள் வரையும் எடுத்து செல்லப்பட்ட ஒரு வரலாற்றை பார்த்திருக்கிறோம். ஆகவே அவ்வாறு தேயிலை, ரப்பர் போன்ற ஏற்றுமதி பொருட்களை மையப்படுத்திய ஒரு பொருளாதார கட்டமைப்பை வெள்ளைக்காரர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னர் ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பை தன்னுடைய மண் சார்ந்து உருவாக்கி இருக்க வேண்டும். அது இலங்கை தீவில் என்றும் அமைந்ததில்லை. அவ்வாறான அமைவை அந்த இனவாதம் அனுமதித்ததும் இல்லை. ஆகவே இந்த கடந்த 74 ஒரு கூட்டு சேர்க்கையினுடைய அறுவடையை இந்த அந்த தேசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விடத்தில் பார்த்துக்கொண்டு சொன்னீர்கள்னால், இந்த மேற்கத்திய உலகம் என்று சொல்லக்கூடியது, அது மேற்கத்திய உலகம் மாத்திரமல்ல புற நாடுகள், எப்பொழுதும் 3 நாடுகளை தங்களுக்கு விரும்புகின்ற தலைவர்களை அங்கு வைத்து அழகு பார்ப்பார்களே ஒழி, அவர்கள் தங்களுக்கு ஆதரவனாக இருக்க வேண்டும் என்ற மட்டத்தில் மாத்திரமே ஒழிய, அந்த நாடு ஒரு தன்னிறைவான நாடாக, தன் காலில் நிமிந்து நிற்கின்ற நாடாக இவர்கள் தலைவர்களை அனுமதிப்பதில்லை. அவ்வாறான ஒரு சோதனை களத்தினுடைய ஒரு தோல்வியின் வெளிப்பாடாக கூட இன்று உலக அரங்கில் இலங்கை வெளிப்பட்டிருப்பதை, ஸ்ரீலங்கா வெளிப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்காகவே, ஒரு கூட்டு கலவையினுடைய பொருளாதாரமாகவே இலங்கை பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் 74 தோல்விகளுடைய பொருளாதார கட்டமைப்புகள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது ஒரு நாளில், அது சிறு குறுகிய காலத்தில் நடந்துவிடக்கூடிய விடயமே அல்ல. அதாவது தற்சார்பு பொருளாதாரம் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, அதாவது எல்லாமே வெளிநாட்டு. இரண்டு விடயங்கள். ஒன்று, ஒரு நாடு தன்னுடைய மக்கள் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது. இரண்டாவது, அதனுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ளுகின்ற வகையில் அந்த காலத்துக்கு ஏற்ப ஏற்றுமதிகளை கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பை அந்த நாடு சார்ந்து உருவாக்குவது. இது ரெண்டு முக்கியம். ஒன்று, உள்ளூராதையாக உங்களை தக்க வைத்துக் கொள்வது. இரண்டாவது, இந்த உலக பந்தில் போட்டி போட்டு உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வெளியு நாட்டு கொள்கையில் எவ்வாறான ஏற்றுமதிகளை காலம் வெளிப்படுத்துறது. ஏன்னா காலம் மாறுகின்ற பொழுது அதுக்கான தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேவைகளுக்கான மாற்றத்தை ஒரு நாடு வெளிப்படுத்தவில்லை என்றால் அதை இந்த உலக அரங்கில் பொருளாதார ஒழுங்கில் காணாமல் போன நாடாக மாற்றப்பட்டு விடும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சரியான ஒரு பார்வை, ஒரு அதாவது தொலைநோக்கி பார்வைன்னு எதிர்காலத்தை சொல்லுவாங்க. நீங்க கடந்த காலத்தை அப்படி தொலைநோக்கி பார்த்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப தற்க, அதாவது இப்ப சமீபத்திய சில விஷயங்களை பத்தியும் சொல்றாங்கல்ல, அதாவது இந்த இலங்கை அரசை ஆண்டவர்களுடைய ஊழல், அதுக்கப்புறம் வந்து இந்த விடுதலை புலிகளை வந்து நாங்க வென்று விட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த ஆயுத கொள்வனவை வந்து குறைக்காம தொடர்ந்து செய்த விஷயம், இந்த ரெண்டா சொல்றாங்கல்ல, இதுவும் ஒரு காரணமா? அதாவது ஆயுத கொள்ளணும் என்பதை கடந்து ஒரு இராணுவம் தக்க வைக்கப்படுவது. இப்பொழுது சமீப காலத்தில் உறவுகள் பேசிக்கொள்கின்ற, உலக ரீதியில் பேசிக்கொள்கின்ற விடயம் உக்ரைன் விவகாரம். இப்போ உக்ரைன் விவகாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், உக்ரைன் தேசம் தன்னை விடுதலை பெறுகிறது சோவியத் ஒன்றிய கட்டமைப்பிலிருந்து. அது 90களின் ஆரம்பத்தில் விடுதலை பெற்றதன் பின்னர் அது அப்பொழுது 700,000 துருப்புகளை கொண்ட ஒரு பெரிய நாடாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் அதிக துருப்புகளை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. ஆனால் அது தன்னை தக்க வைப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒட்டிக்கொள்ள பார்க்கிறது. அவ்வாறான ஒரு பொருளாதார கட்டமைப்பில் அதை இணைத்துக் கொள்ளப்படாவிட்டாலும் அதனுடைய பொருளாதாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறது. அப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் சில கட்டுப்பாடுகளை போடுகிறது. என்னென்னு சொன்னால், உங்களுடைய வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த இராணுவ கட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த பெரும் எண்ணிக்கையிலான போர் வீரர்களை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டும்.
ஆகவே அவர்கள் 7 லட்சத்தில் இருந்தவர்கள் 3 லட்சத்துக்கு குறைந்தவர்களாக வருகிறார்கள். உலகத்தில் 3வது பெரும் அணு ஆயுதத்தை கொண்டிருந்தவர்கள் அதை முழுமையாக கையளிக்கிறார்கள். இவாறெல்லாம் கையளித்து விட்டு அதற்கான வினையை என்று எதிர்கொள்கிறார்கள். அது அது இன்னொரு விடயம். ஆனால் அதே போன்றுதான் இலங்கையில் போர் முடிந்ததாக சொன்னதன் பின்னும் கூட இராணுவ குறைப்பு எதுவும் நடைபெறவில்லை. இராணுவ குறைப்பு மாத்திரம் செய்யப்படாதது மாத்திரமல்ல, இந்த இராணுவத்துக்கு ஒத்தாசையாக சிறைகளில் இருந்து அழைத்து வந்து எல்லை கிராமங்களில் குடியேற்றப்பட்டு தமிழர்களுக்கான ஒரு ஒரு பெரும் வதைகளை செய்த ஊர்காவல் படைகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய போர்க்கைதிகள், இவர்கள் ஊர்காவல் படைகள் என்ற போர்வையில் உருவாக்கப்பட்டு அவர்கள் 41,000 எண்ணிக்கை வரையும் அதிகரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான ஒத்தாசைகள் வழங்கப்பட்டு இன்று இந்த போர் முடிந்ததன் பின்னர் இந்த ஊர்காவல் படைகளை இன்று வரை வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை. இந்த 41,000 பேர் அவர்கள் எவ்வாறு சொன்னால் சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்கின்ற சிவில் பாதுகாப்பு கட்டமைப்பு என்ற போர்வையில் கட்டியெழுப்பப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு அமைச்சு அது துறைகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2,000 கோடி ரூபாய்கள் இலங்கை பணத்தில் பாதுகாப்பு செலவுகளில் 2,000 கோடி ரூபாய்கள் அதற்கென்றே ஒதுக்கப்படுகிறது இன்று வரை. அப்ப ஊர்காவல் படைகளை வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை. இராணுவ குறைபாடு என்பது நடைபெறாது. இப்பொழுது இலங்கையில் உள்ள 14 பெட்டாலியன் இருக்கிறது இராணுவ கட்டமைப்பில். அந்த 14 பெட்டாலியன்களில் 14 வடக்கு கிழக்கில் தமிழர் பகுதிகளில் இருக்கிறது, 4 மாத்திரம்தான் சிங்கள பகுதியில் இருக்கிறது. அதில் 3 கிழக்கில் இருக்கிறது, 11 தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கிறது. ஆகவே இவை 18-ல் 14 என்றும் அங்குதான் தக்க வைக்கப்படுகின்றன. என்ன காரணத்துக்கு தக்க வைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அங்கு யாரும் விவாதிப்பதில்லை. இப்ப இதுல ஒன்று இருக்கு சொன்னால் ராஜபக்சக்கள் மாத்திரம் இதுக்கு காரணமாக இல்லை. இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய ரணிலை எடுத்துக்கொண்டீங்க சொன்னாலும் அவருடைய காலத்தில் 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறது, 2015 2019 வரை. அவருடைய காலத்தில் தான் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கையிலான பணம் பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதாவது 2019 வரவு செலவு 18-19 அவர் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் 39,300 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அப்ப இல்லை, அதாவது அவருடைய வருவாயில் பெரும் எண்ணிக்கையிலான, அதாவது செலவினங்களில் பெரும் எண்ணிக்கையிலான பணம் பாதுகாப்பு செலவினங்களுக்கே இன்று வரை ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறு அப்ப ஒரு ஒரு நாடு தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு தன்னை கட்டியெழுப்ப வேண்டும் சொன்னால் அது பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் இதை வலியுறுத்துகின்றன. உங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்பில் மறுசீரிப்பு சீரமைப்புகள் செய்யப்பட்டு ஆக வேண்டும் என்று அது 2012 வலியுறுத்தப்படுகிறது. 10 ஆண்டுகள் அந்த வலியுறுத்தல் நடந்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஊர்காவல் படைகளை இலங்கை செய்யவில்லை. அதனுடைய வினைகளை எல்லாம் சேர்த்துதான் இன்றைய இலங்கையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அதில் பார்க்கலாம். இந்த ஆயுத கொள்வனம் வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனம், நீங்களும் அதை சொன்னீங்க. பொதுவாகவே ஆயுத கொள்முதல் அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய ஊழல் கமிஷன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அதற்காக தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அந்த ஒரு அந்த சதவீதத்தை குறைக்காம அந்த ஆயுதங்களை கொள்வனவு செய்தார்களா? இல்லை, ஆயுத கொள்ளனவு இப்பொழுது பெரிய அளவில் செய்தாலும் பார்க்க இந்த இந்த படைகளை தக்க வைப்பதிலேயே பெருமளவு எண்ணிக்கை, ஏன்னா 3 லட்சம் படைகள் இருக்கிறார்கள். அப்ப இலங்கை தீவுக்கு 3 லட்சம் படைகளை ஒரு போர் இல்லாத சூழலில் வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்காக முழுமையான பணத்தை, ஏன்னா அவர் அவ்வளவு பேருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் அவர்கள். அதே போன்று ஊர்காவல் படைகளுக்கு 2,000 கோடிகள் என்றெல்லாம் ஒதுக்கி கொண்டிருந்தால் இங்குதான் இந்த சவால் வருகிறது. இன்றும் வரை இந்த போராட்டம் நடைபெறுகிறது, இதை பற்றி யாரும் பேசுவதாக இல்லை. எங்கு வேண்விரயம் இலங்கையில் செய்யப்படுகிறது, அந்த வேண்விரயத்தில் முதன்மையானது இந்த பாதுகாப்பு செலவினங்கள் தான் என்பதை அரசியல்வாதிகளும் பேசுவதாக இல்லை, ஏனையவர்களும் பேசுவதாக இல்லை. என்னன்னு சொன்னால் இப்பொழுது பாருங்கள், ஒரு ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் திவால் நிலைக்கு வருகிறது என்றால் அதுக்கு என்ன செய்வார்கள்? உடனடியாக ஒரு புதியவரை மேலாளராக தெரிவு செய்வார்கள். அவர் வந்தவுடன் என்ன செய்வார்? செலவினங்களை குறைக்க வேண்டும். அந்த திவால் நிலையிலிருந்து அதை காப்பாற்றுவதாக இருந்தார். அவ்வாறாக இருந்தால் தேவையற்ற செலவினங்கள் எல்லாத்தையும் அவர் வெட்டி தள்ளுவார். இரண்டாவது, தங்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பார். குறைந்த இதுல இருந்து மீண்டும் அது கட்டியலுக்கு பணிக்கு கொண்டு வர முடியவர். அவ்வாறாக இருந்தால் இந்த திவால் நிலையில் இருக்கக்கூடிய இலங்கையை அதிலிருந்து மீண்டு வருவதாக இருந்தால் இவ்வாறான விடயங்கள் சமகாலத்தில் செய்யப்பட்டு ஆக வேண்டும். ஆனால் இதை பற்றி யாரும் இதுவரை பேசுவதாக இல்லை அந்த தீவில் என்பதுதான் இந்த தீவு எதிர்கொள்ளுண்ட சவாலுடைய உச்சம். என்ன சொன்னால் இப்பொழுதும் கூட பொருளாதார சவால் என்று பேசுகிறார்களுடைய இதுல இருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகளை பற்றி தெளிவாக வரையறுத்து யாரும் பேசுவதாக அங்கே இல்லை. இப்ப இந்த மக்களுடைய கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஊழல் அப்படிங்கிற ஊழல்வாதிகளுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்களா?
அவங்களுடைய என்ன ஒரு மனப்போக்குல இவ்வளவு பெரிய கிளர்ச்சி நடந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மக்களிடம் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், இப்ப இலங்கையினுடைய பொருளாதார ரீதியாக இலங்கையினுடைய நிலையை பார்த்துக்கிறேன் சொன்னால் மிக மோசமாக இருக்கிறது. அது மக்களுக்கு புரியும். அதை இலகுவாக பார்ப்பதாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சரிவடைகின்ற பொழுது அதனுடைய பணவீக்கம் அதிகரித்து செல்லும். அந்த பணவீக்கம் அதிகரித்து செல்கின்ற பொழுது அந்த பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த நாட்டுடைய மத்திய வங்கி வட்டி வீதங்களை அதிகரித்தாக வேண்டும். இந்த வட்டி வீதங்களை அதிகரிக்கின்ற பொழுது அது பொருளாதாரத்தினுடைய மந்த நிலையை அதிகரிக்கும். அது ஒரு பொருளாதார மந்தநிலை நோக்கி அழைத்து செல்லும். இலங்கையுடைய பணவீக்கம் இப்பொழுது 20 கடந்திருக்கிறது. இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும்னா இந்தியாவுடைய பொருளாதார பணவீக்கமும் கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் அதிகரித்திருக்கிறது, 7% கடந்திருக்கிறது. அது இன்றைய புதிய செய்தி. ஆகவே என்ன சொன்னால் அது இது இலங்கை இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அதிகரித்த பணவீக்கத்தை இன்று எதிர்கொள்கின்றன. அதில் இந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து அர்ஜென்டினா வரையும் இதுதான் இன்றைய நிலைமை. ஆகவே இது அடுத்து வரக்கூடிய உலகளாவிய பொருளாதார முடக்கத்துக்கான மணியை இப்பொழுது கேட்க வைக்கிறது. இன்னும் யானை வரவில்லை ஏனைய நாடுகளில், ஆனால் இலங்கைக்கு யானையே வந்துவிட்டது என்பதுதான் இலங்கை ஏனையவர்களும் பார்க்க முந்தி வந்த விடயம். ஏனால் பணவீக்கத்தினுடைய அதிகரிப்பு எல்லை முறை செல்லி விட்டது. அதை மையப்படுத்திய வட்டி வீத அதிகரிப்பு என்பது, அதாவது இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் 0.25% 0.5% தான் அதை அதிகரிப்பை செய்வார்கள். அதே இங்கு விழிப்புணர்வு. ஆனால் இலங்கையில் 7% இருந்த இது 14% அதிகரிக்கப்படுகிறது. அது தசங்களில் இல்லை, டபுளாக இரட்டிப்பாக அது செய்கிறது. அது அந்த நாட்டினுடைய நிலைமையை கொடுத்து காட்டுகிறது. மூன்றாவது விடயம், இப்பொழுது அங்கு பொருளாதார மந்தநிலை என்பது உச்சமாக நிற்கிறது. இதனுடைய தாக்கத்தை முதலில் ஆகவே இது எரிபொருளுக்கான விலையை கூட்டம், இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாமல் சென்று விட்டது. அவை வெளியிலிருந்து பொருட்கள், ஏன்னா இலங்கை முழுமையாக வெளியிலிருந்து பொருட்களுக்கு தங்கியிருக்கிறது, அதை வாங்கிக் கொள்ளுகின்ற வாய்ப்பில்லை. யார் உடனடியாக வீதிக்கு வருவார் என்றால் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீதிக்கு வருவார்கள் என்ற அவர்கள் எல்லாத்திலும் தங்கியிருக்கிறார்கள். கிராமம் தப்பிக்கொள்ளும், ஏன்னா அது கொஞ்ச காலம் அதிகமாக சுதாகரித்துக் கொள்ளும். ஏன்னு சொன்னால் அதற்கான ஏனைய வழி வாய்ப்புகள் அதுக்கு இருக்கிறது கிராமத்தில். இன்னும் இலங்கையில் நகரம் வீதிக்கு வந்து விட்டது, இன்னும் கிராமம் வரவில்லை. அது அவங்க உணவு தேவைகள் வந்து கூட வீட்டுல கீரை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு முருங்கை மரம் இருக்கும், ஒரு எளிய உணவாக இருந்தாலும் கூட அவங்க அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கிராமப்புறங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கிறது, அது சற்று கொஞ்சம் அதிகமாக தன்னை சுதாரித்துக் கொள்ளும். ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் வீதிக்கு வந்துதான் ஆக வேண்டும். என்னால் அது முழுமையாக தன்னை சுதாகரித்துக் கொள்ள முடியாது. அவை இப்பொழுது நகரம் வீதியில் இருக்கிறது, கிராமம் வீதிக்கு வருகின்ற காலத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு தேவை. அப்ப அந்த வந்துவிட்ட மக்களுக்கு உடனடியாக தெரிவது வயிற்று பிரச்சனை தான். அவர்கள் அதை மையப்படுத்தி போராட்டங்களில் நிற்கிறார்கள். இதுக்கு எங்களுக்கு உடனடி தீர்வை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்று. அதை தரக்கூடிய நிலையில் இலங்கை இல்லை. என்ன இலங்கை தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காக 2 விடயங்களை செய்திருக்கிறது. ஒன்று, பணத்தை மிதக்க விட்டிருக்கிறது. இவ்வளவு நாளும் அந்த பணத்தை கட்டி வைத்திருந்தது. இப்பொழுது பணத்தை மிதக்க விட்டதுடன் $200 இருந்த அமெரிக்க டாலர் இப்பொழுது $400 தொட்டிருக்கிறது, இரட்டிப்பாக இருக்கிறது. அது அவ்வளவும் பொருட்களின் விலையேற்றத்தில் வெளிப்படுத்தும். இரண்டாவது விடயத்தை செய்திருக்கிறது இலங்கை, அவர்களுடைய மானியங்களாக, ஏன்னா இலங்கையில் மின்சாரமும் சரி எரிபொருளும் சரி மானிய விலையில் கொடுக்கப்படுகிறது. அரசாங்கம் அதை இப்பொழுது அதை அவர்களால் தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாது. அதனால என்ன செய்கிறார்கள், அதையும் மிதக்க விட்டு விட்டார்கள் உலக நிலைக்கு ஏற்ற மாதிரி. அவ்வாறு என்றால் எல்லா விலைகளும் இரட்டிப்பாகிவிட்டது. அதுவும் குறிப்பாக எரிபொருள் விலையை திடீரென இரட்டிப்பாகி விட்டுவிட்டார்கள் சொன்னார். அது எல்லா பொருட்களிலும் மேலதிக சுமையை காட்டும். இரண்டாவது, இலங்கை தன்னுடைய வருவாயை கூட்டியும் ஆக வேண்டும். தன்னுடைய வருவாயை கூட்டிய ஆக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வெளிநாட்டு வருவாய், ஆனால் உல்லாச பயணத்துறை, வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவர்கள், வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் இப்பொழுது முட்டு முழுதாக இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அவர்களால் செய்யக்கூடிய ஒன்று, தங்களுடைய வரியை அதிகரித்து அந்த அரசுக்கான பணத்தை அதிகரித்துக் கொடுது. ஆக ஏற்கனவே பெரும் சுமையை எதிர்கொள்ளக்கூடிய மக்களிடம் வரி என்ற வகையில் அதையும் அதிகரித்து விட்டிருந்துச்சுன்னா அவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். இதுதான் இலங்கை என்று. அப்ப அந்த மக்களுடைய திரட்சி அதை மையப்படுத்தியதாக வெளியே வந்திருக்கிறது. ஆனால் அங்கும் கூட ஒரு குழப்பம் இருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன என்றால், அவர்கள் சில அரசியல்வாதிகளை மட்டும் குறிகாட்டி இவர்கள் போய்விட்டால் தீர்வு வந்துடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அதுக்கு பொறுப்பானவர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு அரசியல் அரங்கில் தங்களை தோற்று போனவர்களான அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் இருப்பதை மக்கள் அனுமதிப்பதில்லை. அது உலக ஒழுங்கு. சரி, அவ்வாறு அனுப்பிவிட்டால் அது மாத்திரம் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணியாக
மாறிவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்னு சொன்னால் எவர் வந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சவால் இருந்து மீட்டு வருவதற்கு இலங்கை பல ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள போகிறது. அதாவது மக்களுடைய அந்த ஒரு கிளர்ச்சி அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் அடக்குவதற்காக இப்ப ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக்கப்பட்டிருக்கிறார் அப்படி சொல்லலாமா? ஆமா, இப்ப ரணில் விக்ரமசிங்க இப்ப என்றால் ஏதோ வகையில் இதை நகர்த்தியாக வேண்டும். இதில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அதிகமாக அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலையாளராக நீண்ட காலமாக பார்க்கப்பட்டவர். அதனால்தான் அமெரிக்கா முதல் தடவையாக தானே அதற்கான வாழ்த்தை தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரம் அதனால் சில ஒத்தாசைகளை சில நாடுகள் வழங்கலாம். அவை ஒரு குறுகிய நேரம் ஆசுவாசப்படுத்தி மூச்சு விடுவதற்கான ஒரு காலப்பகுதியாக இருக்குமே ஒழிய நீண்ட காலத்திலான தீர்வுகளுக்கு அல்லது இதிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகளாக அவை நிச்சயமாக அமையப்போவதில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறேன்னு சொன்னால், இலங்கை தீவு மட்டும் இந்த பிரச்சனையில் இன்று உலகளாவி இருக்குமாக இருந்தால் அதுக்கான ஒத்தாசையை நேரம் வழங்கலாம். இன்று உதவி வழங்கக்கூடியவர்களுக்கே சிக்கல் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் நிலைமை அவ்வளவு தூரம் சிக்கலடைந்து வருகிறது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகான ஒரு பொருளாதார நெருக்கடிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆமா, அது இப்பொழுது அந்த உலகம் இந்த நுழைவாயிலில் இருக்கிறது. இந்த ஆண்டு அனைத்து நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி வீதம் கீழே செல்ல போகிறது. அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்க போகிறது. இப்பொழுது இந்தியாவை எடுத்துக்கொண்டாலே இந்தியாவில் வட்டி வீதம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. பணவீக்கம் கட்டத்தில் செல்கிறது. பொருளாதார வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் கடந்த மாதத்தினுடைய தரவுகள் சொல்லுகின்ற செய்தி. ஆகவே அதாவது தன்னை ஓரளவு சுதாரித்துக் கொள்ளக்கூடிய இந்தியாவிலேயே இதுதான் நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னார். ஏனைய நாடுகளை சிந்தித்து பார்க்கலாம். சீனாவில் இதே நிலைமை தொடர்கிறது. காரணம், சீனாவுடைய முதன்மை நகரான ஷங்காய் மூடப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் பணவீக்கம் கட்டு வரலாற்றில் இல்லாத அளவு கட்டை மீறியிருக்கிறது. அமெரிக்காவுடைய வட்டி வீதங்கள் வேகமாக அதிகரிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் வருகின்ற மாதங்களில் உலகளாவிய அதிர்வுகளை இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி உச்சமாக ஏற்படுத்தும். அப்போ தங்களை தற்காத்துக் கொள்வதற்கே இந்த நாடுகள் ஓட போகின்றன. இவர்களால் ஏன்னா இலங்கை மாத்திரமில்லை, இலங்கைக்கு முன்னால் இப்பொழுது ஐஎம்எஃப் இலங்கை செல்லும் சொல்லலாம். இலங்கை ஐஎம்எஃப் முன்னால் இன்னும் பல நாடுகள் அணிவகுத்து நிற்க போகணும்னு அச்சரவாத்திருக்கிறார். இதில் இவர்களால் கிள்ளித்தான் கொடுக்க முடியுமே ஒழிய அள்ளி கொடுக்க முடியாது. யாரால் தனக்கு மிஞ்சிதான் தானம் தரும் அப்படிங்கிறது இந்த ஒரு பொருளாதார சூழல உலகத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்க சார்புள்ளவர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப இதனால இப்ப இலங்கையை தனது பிடிக்குள் வைத்திருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய சீனா, அதோடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அது இலங்கைக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது சீனாவுடைய அணுகுமுறை எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது சீனா இப்ப இந்த இலங்கையில் வெளிப்படையாக மக்கள் கிளர்ச்சி என்று இது வெளிப்பட்டாலும் இதன் புன்புலத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அது இல்லாமல் இவ்வளவு நடைபெறாது. அதாவது மக்கள் வீதிகளில் தான் நிற்க முடியும். அதை கடந்து இப்ப பாருங்கள், சமீபத்தில் ரெண்டு நாட்கள் முறை ராஜபக்சே வெளியேற்றப்படுகிறார். அவர் ஒரு வழங்கிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விடயத்தை கை கொண்டு குறுகிய நேரத்தில் அவருக்கு நெருக்கமானவர்கள் குறி வைத்து இலங்கை தீவலாவே அவருடைய வீடுகள் சொத்துக்கள் கொடுத்தப்பட்டன. இது தன்னிச்சையாக நடைபெறுவார். இதுக்கு பின்புலத்தில் ஒரு தயாரிப்பு இருந்திருக்கிறது. அது யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபி என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளே அதில் பெருமளவில் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அவர்கள் அவ்வாறு இருந்தால் சீனாவுக்கு அவர்கள் அனுசரணையானு பார்த்தா, சீனா இவ்வாறான சீனா அவனுடைய அணுகுமுறை என்று சொன்னால், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அவன் என்னுடையவனாக இருக்க வேண்டும், அவனை என்னுடையவனாக வைத்துக் கொள்வது. ஆனால் அதை கடந்து உள்விவாரத்தில் இறங்கி ஒருவரை பின்புலத்தில் நின்று ஒத்தாசை கொடுத்து ஊக்குவித்து அதில் தன்னை ஒரு தனித்துவமாக அடையாளம் காட்டிக் கொள்கின்ற போக்கை சீனா எந்த ஒரு நாட்டிலும் கடைபிடித்ததில்லை. ஆகவே இப்பொழுதும் தன்னை தக்க வைப்பதற்கு அது முனைகிறதே ஒழிய, இதில் ஜேவிபி வளர்ச்சிபுரமாக இருந்தால் அதையும் தனக்கு அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் இன்றைய பின்னணியில் ஜேவிபி தனித்துவமாகவே பல விடயங்களை கையாளுகிறது. அதில் அதனுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கலாம் என்னவார் என்று சொன்னால், அதுக்கு இந்த நீண்ட காலமாக இந்த அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து தன்னை மேலே கொண்டு வர முனைகிறது. மக்கள் பெருமளவில் கூடுகிறார்கள். தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது வாக்கு வங்கியாக மாறவில்லை. அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், சிங்கள தேசத்தில் இந்த தலைமைத்துவம் என்று இருப்பவர்கள் அவருடைய இப்பொழுது பணம் எவ்வாறு இந்தியாவில் சில மாநிலங்களில் தமிழ்நாடு பெரிதாக தேர்தலை தீர்மானிக்கிறதோ அதுபோன்று அரச கட்டமைப்பை கையில் வைத்திருப்பவர்கள் அதை இப்போ பயன்படுத்துகிறார்கள். இதனால் ஜேவிபி அடி வாங்குறது. இப்பொழுது ஜேவிபி என்ன பார்க்கறது, அது தனக்கு போட்டியா இருக்கக்கூடிய தலைவர்களை சிங்கள தலைவர்களை அந்த அரங்கிலிருந்து நீக்கிவிட்டால் அது தனக்கான வாய்ப்பை உருவாக்கும். இப்பொழுது சிங்களத்தை பார்த்தா ரணில் விக்ரமசிங்க தானே வெல்ல முடியாத ஒரு தலைவராக மாற்றப்பட்டார். அவருடைய கட்சி ஒரு ஆசனத்தை கூட வெல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது.
அதுல இருந்து பிரிந்து சென்றவர்களால் சஜித் பிரேமதாஸ் ஒரு ஆளுமில்ல தலைவராக தன்னை வழிகாட்டவில்லை. அது இன்றும் பேசுகின்ற ஒரு பேசு பொருளாகவே இருக்கிறது. இதை கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்களத்தில் இன்றும் ஓரளவு தங்களை தக்க வைத்துக் கொண்டவர்கள் இந்த ராஜபக்ச குடும்பம் மாத்திரம்தான். அவர்கள் ஒரு கட்சியை புதிதாக உருவாக்கினார்கள். இலங்கை தீவினுடைய சிங்கள தேசத்தினுடைய ரெண்டு முக்கிய கட்சிகள் காணாமல் போய்விட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில் இரண்டுமே காணாமல் போய்விட்டன. புதிய ரெண்டு கட்சிகள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டன. ஒன்று சஜித் பிளமிலான ஒரு பலகீனமான கட்சி, இரண்டாவது ராஜபக்ச குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இப்பொழுது அவர்கள் தான் வலுவானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த களத்திலிருந்து நீக்கிவிட்டால் சிங்கள தலைமையில் ஒரு பெரும் வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்பது ஜெய்பூருடைய புதிய கணக்கு. இது சரியாக வருமா என்பது அடுத்த தேர்தல் தான் அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆனால் அவ்வாறு முயன்று பார்க்கிறார்கள். இவ்வாறான ஒரு 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 அரசியல் குழப்ப நிலைகள் தான் இலங்கையினுடைய அரசியல் நிலை கூட இருக்கிறது சிங்கள தேசத்தினுடைய. அப்ப இவ்வாறான குழப்பங்கள், அதாவது வறுமையாக அரசியல் பொருளாதாரம் மாத்திரம் குழப்பம் இல்லை, அரசியலும் உச்சமான குழப்பத்துக்கள் இருக்கிறது. இது ரணிலை வறுமையாக தலைவராக்குவதனூடாக தீர்வு பெறப்போவதில்லை. இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது, ரணிலுக்கு 113 ஆசனங்களுடைய ஆதரவு தேவை. அவரிடம் இருப்பது அவர் தனித்துத்தான், அவருடைய கட்சி என்ற இன்னொருவர் கூட கிடையாது. அப்ப அவர் எவ்வாறு 112 எடுக்க போகிறார்? இப்ப அவருடன் இணைந்து கொள்வதால் எனக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் என்று உதிரிகள் பலர் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த உதிரிகள் சின்ன சின்ன எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது பெருங்கேள்வி இருக்கிறது, கோத்தப்பையாவுக்கு அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சி எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கும்? அவர் அது இது இப்ப கோத்தப்பையா அவரை நியமித்தாலும் அவர்களுக்கான முழுமையான ஆதரவை அது வழங்கும் என்று எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் எதிர்கட்சி ஆசனத்தில் கூட சென்று அமைந்துள்ளதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வாறு அமையும் என்று சொன்னால், இன்று எதிர்கட்சியில் இருப்பவர்களை ஆளுங்கட்சி பக்கமாக உருவாக்கி இவர்களும் தோற்று போனவர்கள் என்று இவர்களை காட்ட வைத்து பின்னர் தாங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நிமிந்து வரலாம் என்கின்ற ஒரு கணக்காக கூட அது இருக்கலாம். அவை இது வெறும் அரசியல் சதுரங்கங்களுடைய ஒரு நகர்வாக இருக்கிறதே ஒழிய இலங்கை தீவின மக்களுக்கான தீர்வுகளுக்கான முயற்சியாக இது பார்க்கப்பட முடியாமல் இருக்கிறது. இந்த ஜனதா விமுக்தி பெறமுனை அப்படின்னு நம்ம அதை பத்தி இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப 1971 அங்க ஒரு பெரும் கிளர்ச்சி ஜனதா விமுக்தி பெறமுனை மூலமாக நடந்தது கொழும்பு பகுதியில. அப்ப இந்திய அரசு தனது விமானப்படையை அனுப்பி அந்த ஒரு போராட்டத்தை அடக்கியது. அதே போல 1989 அங்க ஈழப்பகுதியில இந்திய ராணுவம் இருந்தபோது இதே போல ஒரு விஷயம் நடந்தது. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கிற சூழல்ல அந்த மக்கள் கிளர்ச்சி தொடர்ந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்திய ராணுவம் தலையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? கடந்த காலங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த இரண்டு காலப்பகுதியில் ஒரு ஆனா அதே ஜேவிபி தான் இப்பயும் களம் இருந்திருக்கிறதா நீங்க உங்களுடைய பார்வை இருக்கிறப்ப இந்திய அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு அது எப்படி சொல்ற ஒரு எதிர் மனப்பான்மை இருக்க ஒரு கம்யூனிசமா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இப்ப இந்த ஜேவிபியுடைய இந்த கிளர்ச்சி இந்த பின்னணியில் ஜேவிபி இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு தலையிட வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க ரெண்டு விடயங்கள், அதாவது ஒன்று நீங்க சொன்ன ரெண்டு விடயங்களும், ஒன்று 2071 இந்திய படைகள் நேரடியாக 1971 89 கால பகுதியில் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழராயத்தில் ஒரு போரை செய்து கொண்டிருந்தார்கள். அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு சிங்கள இராணுவத்தினர் அங்கிருக்கக்கூடிய இளையவர்களுக்கு எதிராக சிங்கள இளையவர்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டார்கள். இந்திய என்னால் அவர்களுக்கு வடக்கு கிழக்கில் ஆன வேலையை இந்திய ராணுவம் பார்த்து கொண்டு போடியார். இப்பொழுது திருப்பியும் செய்வதாக இருந்தால் முழுமையாக செல்ல வேண்டும். ஜேவிபி தன்னுடைய உபாயத்தில் ரெண்டு மாற்றங்களை செய்திருக்கிறது கடந்த காலங்களோடு ஒப்புடுகின்ற பொழுது. கடந்த காலங்களில் அது ஆயுதம் தரித்த ஒரு ஆயுததாரிகளாகவே களத்துக்கு வந்தது. இப்பொழுது அது ஆயுதத்தை தரிக்கவில்லை. மாறாக என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், தான் முன்னுக்கு நிற்காமல் மக்களை முன்னே நிறுத்திவிட்டு அது பின்னால் ஒளிந்து நிற்கிறது. அவ இப்பொழுது வெளியே வருவதாக இருந்தால் அது மக்களுக்கு எதிரானதாக இருக்கும். அதை இந்திய நாள் அவ்வாறு மக்களுக்கு எதிராக தானே களமிறங்கக்கூடிய வாய்ப்பை அது வெளிப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி வருகிறது. ஏன்னால் இப்பொழுது மக்களுக்கு எதிரான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுக்கான கண்டனம் உலகளாவிய ரீதியில் வெளிப்படுகிறது. இப்பொழுது மஹிந்தா என்னத்தை செய்தாரோ அதே போன்ற நிலையை இந்தியா செய்ய வேண்டியது. அதை செய்யுமா? இப்பொழுதும் பாத்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் குறுகிய 12 மணித்தியாலங்களுக்குள் எரிக்க வேண்டியதெல்லாம் எரித்துவிட்டு அவர்கள் பின்னால் மீண்டும் வந்து கோல்ஃபேஸில் அமைதியாக இருந்து விட்டார்கள். அவர்கள் அதை தொடரவில்லை. அந்த உபாயம் வந்து சிக்கலை தருகிறது ஒன்று. இரண்டாவது வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், இன்றைய புறச்சூழலில் இந்தியாவும் பொருளாதார ரீதியாக எதிர்கொள்கின்ற சவாலை இன்னொரு நாட்டில் படைகளை இறக்கி
அதை நீண்ட காலம் தக்க வைப்பது என்பது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே சவாலை உருவாக்கும். அதே அவ்வாறான முடிவை எடுக்கக்கூடிய கட்டமைப்பு அதை இல்லாத வகையில் அவ்வாறு எல்லாம் உத்தாசி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்யப்படும். இப்ப வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய அந்த பூர்வீக தமிழர்கள் ஈழ மக்கள் இந்த நேரத்துல ரொம்ப ஒரு அமைதி காப்பதாக, அதாவது உரத்த அமைதி நிலவுவதாக ஒரு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்கல்ல. இப்ப அவங்களுடைய இந்த விஷயத்துல ஏன் அவ்வளவு அமைதி ஒரு குரல் கொடுக்கறதுக்கு இருக்கு? இப்ப சில பேர் குரல் கொடுத்திருக்கிறாங்க, ஆனா ரொம்ப அமைதி நிலவுறதாக ஒரு பார்வை இருக்கு, ஏன் அப்படி? இரண்டு விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது எவ்வாறான ஒரு சேர்க்கையை இந்த இடத்தில் செய்வது? நல்லெண்ண வழிபாடு என்பது பல பகுதிகளிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும், அது இன்னும் வெளிப்படவில்லை. சில இடங்களில் அவர்களை தவித்திருக்கிறார்கள். இப்பொழுது திருவண்ணாமலையில் பார்த்தீர்கள்ன்னு சொன்னால் ராஜபக்சே அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கடற்படை முகாமில் தங்கியிருக்கு ஒளிந்து இருக்கிறார். அவருக்கு எதிரான ஒரு ஒரு இதை அங்கு இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் முன்னெடுக்கிறார்கள். அப்பொழுது தமிழ் இளையவர்கள் அதில் இணைந்து கொள்ள முயன்ற பொழுதெல்லாம் சிலர் நீங்கள் இதுக்கு வராதீர்கள், இதை திசை திருப்பி விடுவார்கள், ஆகவே நாங்களே போராடி கொள்ளுகிறோம், நீங்கள் சற்று அமைதியாயிருங்கள் என்ற சில இடங்களில் அவர்களை தவித்தும் இருக்கிறார்கள். அது அது அவ்வாறு இருந்தால் அது வாய்ப்புடையது. இரண்டாவது விடயம், சிங்கள தேசத்தில் இனவாதம் என்பது ஒரு 74 ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்டது, அது உடனடியாக மாறிவிடவும் இல்லை, அதில் சிக்கலும் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியினர் இதன் பின்னர் அது ஒரு அதாவது மக்களிடம் மாற்றம் ஏற்படுவதாக வரையும் ஒரு இனவாதம் வெற்றி கொள்ளப்பட முடியாது. அது மக்கள் மனங்களில் அந்த மாற்றம் வந்தாக வேண்டும், அந்த புரிதல் வந்தாக வேண்டும். இல்லை, ஒருவன் மீது திணிக்க வேண்டும், நான் விரும்புவதை திணிக்க வேண்டும் என்ற திணிப்பு வருகின்ற பொழுது அது சவாலை உருவாக்கும். ஆகவே அந்த இப்பொழுதும் நாங்கள் சிங்கள மக்களிடம் திணிக்க முடியாது, அவர்கள் அந்த மனமாட்டத்தை தாங்களாக கிரகித்து வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காக ஒரு மாற்றங்கள் இருக்கிறது, ஆனா பெருமளவில் என்று சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால் இப்பொழுது கனடாவில் இதை சமகாலத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னால் இது முள்ளிவாய்க்கால் காலம், 13 ஆண்டுகளுடைய ஒரு இனப்படுகளுடைய நினைவு காலம், வலிகளும் படுக்களும் கொண்ட ஒரு ஒரு காலத்தில் இங்கு இரண்டு முயற்சிகள் செய்யப்பட்டது கடந்த ஆண்டு. ஒன்று தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனப்படுகொலை குறித்து, ஆனால் இங்கு ஒரு சட்டம் மூலமே கொண்டு வரப்பட்டது கனடாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலமான ஒன்டாரியோவில். அதாவது இந்த 7 நாட்களும் இனப்படுகொலை வாரமாக, தமிழ் இனப்படுகொலை வாரமாக ஒரு சட்டம் மூலமே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது ராணியிடம் சென்று ஒப்பம் பெற்று வர வேண்டும். அவ்வாறு சட்டம் மூலமே நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இப்பொழுது அதுக்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய சிங்கள கொடுங்கோப்பாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கார்கள். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரசபையில் கடந்த ஆண்டினுடைய ஜனவரியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இனப்படுகொலை தூவி இடித்தளிக்கப்பட்ட பொழுது உடனடியாக அவர்கள் அதுக்கான ஒரு அனுமதியை வழங்கி ஏகமனதான ஒரு தீர்மானத்தினோட அங்கு ஒரு அவருடைய பிரதான பூங்காவில் அனைவரும் சென்று வரக்கூடிய ஒரு பிரதமான பூங்காவில் தமிழ் இனப்படுகொலை தூவியை நிறுவுங்கள் என்று சொல்லி அதுக்கான பூர்வாங்க வேலைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சமகாலத்தில் அதுக்கெதிராகவும் வழக்கு போடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இரண்டு விடயங்கள் இருக்கிறது, இவர்கள் என்ன விதமான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஒன்று. இரண்டாவது, சரி இவ்வாறு செய்பவர்கள் ஒரு குறுகிய எண்ணிக்கையில் தவறானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கே அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் தயங்குகிறார்கள் அல்லது பின்வாங்கிக் கொள்கிறார்கள். இதைத்தான் கடந்த காலங்களும் செய்திருக்கிறார்கள். என்றால் ராஜபக்சக்கள் இவ்வளவு ராஜபக்சங்கள் மாத்திரமல்ல, குடும்பிருந்த சிங்கள அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒரு தமிழினத்துக்கு எதிரான அழிப்புகளினுடைய பாத்திரவாளிகள் தான். ஆனால் இவர்களை தவறை சுட்டி காட்டுகின்ற அல்லது தவறு என்று சொல்லுகின்ற திறானு ஒரு சிங்கள சமூகத்தின் புத்திஜீவிகளில் கூட பலருக்கும் இருந்தது. சொல்லிவிட்டால் அது இவ்வாறான தாக்கத்தை உருவாக்கும் என்ற ஒரு பீதி, அவ்வாறு என்று சொன்னால் அவ்வாறான ஒரு பீதி நிலை அந்த சமூகத்தை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை உடைத்தாக வேண்டும். அதுக்கு அப்ப அவ்வாறான உடைப்புகளை இந்த காலம் வெளிப்படுத்தலாம், அதை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு காலத்தில் தமிழ் மக்களுக்கு என்னென்னால் நிறைய காலம் ஏமாந்து விட்டார்கள் இவ்வாறானவர்களால். அதனால் சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரை செல்வதற்கு பயப்படுகிறார்கள். அந்த அந்த பயப்பீதி என்பது அரசியல்வாதிகளையும் தொட்டி கொள்கிறது. நாங்கள் இதில் கடந்து சென்று விட்டால் தமிழ் மக்களும் இவ்வாறு தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம்தான். இந்த சூழலை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா, தமிழர்களை வந்து அழிச்சாங்கல்ல, இதான் சிங்களவர்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற துணில இல்ல, அந்த அர்த்தத்திலே பல பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளத்துல எழுதுறாங்க, நேரடியா பேசுறாங்க. இந்த ஈழ மக்கள் அதாவது நீங்க வந்து நீங்க இந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு பூர்வீகம் கொண்டவர் தான், நீங்க எப்படி பாக்குறீங்க ஈழ மக்கள் நீங்க உட்பட? இல்ல, இரண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று என்று சொன்னால் ஈழ மக்கள் யாரையும் அதாவது தமிழர்கள் என்று வைத்துக் கொள்வோம், அவர் அது ஈழ தமிழராக இருந்தாலும் குமரி கண்டம் எங்களை பிரிக்கவில்லை என்றால் ஒரே நிலப்பிறப்பின் சொந்தக்காரர்கள் தான் நாங்கள். அவே அந்த குமரி கண்டம் கடல் கோளுக்குள் சென்றதால் பிரிந்து போன ஒரு நிலப்பிறப்பு இல்லை அங்கே தீவு.
ஆனால் அவ்வாறு வைத்துக் கொண்டாலும் கூட இப்ப தமிழர்களை பொறுத்தவரை எவ்வாறு பார்க்கிறாங்கன்னு சொன்னாலும் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, இனியவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் எதிரியாக அவர்கள் என்றும் பார்த்ததில்லை. மக்களை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுடன் சிக்கல் இருக்கிறதா, நிச்சயமாக நிறைய சிக்கல் இருக்கிறது. ஆனால் இந்த மக்களிடம் கூட அதை அவர்கள் வெளிப்படுத்தி வந்திருக்கார்கள். அதாவது இள விடுதலை புரள காலத்தில் ஒரு முறை 22 சிங்கள படைகளை பிடித்து வைத்திருக்கார்கள் விடுதலை புலிகள். அது அவருடைய குடும்பங்களை வந்து பார்க்க அனுமதித்தார்கள். அதில் வந்து அவர்கள் தங்கிவிட்டு சென்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு படைவீரனுடைய மனைவி கற்பமாகிவிட்டார். அவருடைய கிராமத்தில் அவர் எள்ளி நகையாகப்படுகிறார். மிகவும் மோசமான வதைகளை அவருடைய சமூகத்திலே அவர் எதிர்கொள்கிறார். அவர் அதை ஒரு கடிதமாக வரைகிறார் பிரபாகரன் அவர்களுக்கு. அவர் என்ன செய்தார், இங்கே வா, நீ ஒரு சகோதரி இவ்வாறு அவமானப்படுவதை அனுமதிக்க முடியாது, உன்னுடைய கணவனை தருகிறேன் அழைத்து போன்று அவர் கொடுத்து அனுப்புகிறார். இவ்வாறு பல விடயங்களில் அவர் அவ்வாறு இவ்வளவு தூரம் ஒரு இனம் பந்தாடப்பட்டாலும் அதை ஒரு இன ஒரு ஒரு இன்னொரு இனக்குழுமத்தின் மீதான ஒரு கோபமாக மாற்றினால் அதுக்கு பின்னர் அவ்வாறுனா மாறி யாருக்குமாகவும் உங்களுடைய மனிதங்களை நாங்கள் தொலைத்து விட்டோம் இருந்தால் பிறகு எங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்ன என்ற கேள்வி கேட்க வேண்டி வந்தது. அதாவது ஈழ மக்கள் வந்து தற்போதைய இந்த இலங்கை சூழல், பொருளாதார நெருக்கடி இதை பார்த்து மகிழக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. அதாவது அந்த மாதிரி மனநிலையே எப்போதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்க உங்களுடைய ஒரு பார்வையில சொன்னீங்க, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே அது கிடையாது. அந்த மாதிரியான பார்வை தேவையில்லை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது உலகத்துக்கு மரங்களை தந்தவர்கள் தமிழர்கள். எங்களுக்கு ஒரு நீண்ட பார்வையும் இதெல்லாம் இருக்கிறது. அதை உலகத்துக்கு புரிய வைக்கின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை அதில் நாங்களும் தவறி இருக்கிறோம். ஏன்னா உலகம் எங்களை ஒரு மூத்த இனத்தினுடைய பின்புலத்தை புரியாமல் இருக்கிறது. அந்த இந்த மூத்த இனத்தினுடைய பின்புலம் ஒரு ஒரு தவறாக புரியப்படுவதை களைய வேண்டிய கடமைப்பாடுகளும் இருக்கிறதா, அதுக்கு எதுவும் குந்தகமாக அமைந்துவிடக்கூடாது. ஆனால் அதே வேளை இன்னொன்று இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய நிலை சார்ந்து தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். குட்ட குட்ட புனிகின்றவர்களாக என்று இருந்து விடவும் முடியாது. என்றால் தமிழினம் ஒரு நீண்ட உலகளாவிய ரீதியில் தமிழன் நீண்ட காலத்துக்கு ஒரு அடிமை வாழ்வை வாழ்ந்து விட்டது. அது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அது தன்னை சுதாகரித்துக் கொண்டு புரிதலுக்கு உட்படுத்தி தக்க வைத்து நிமிர வேண்டும். அதிலும் அது தவறை இழைத்து விடக்கூடாது. மிக்க நன்றி. பல்வேறு தரவுகள், தொலைநோக்கு பார்வை, ஏற்கனவே நடந்த சம்பவங்களுடைய, அதாவது ஏற்கனவே சொன்னது போல தொலைநோக்கு மட்டுமல்ல வரலாற்றை பின்னோக்கியும் நீங்கள் கூறிய பல விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருந்தன. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தற்போதைய இலங்கை சூழலை புரிந்து கொள்வதற்கும் எதிர்காலத்தில் இலங்கையோட நிலைமை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத உணர்வதற்குமான ஒரு அருமையான ஒரு பேட்டி. நன்றி. நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.